அம்மா அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்ன சீக்கிரமா குளிச்சிட்டு வா சாமி கும்பிட நேரமாச்சு வடக்கே எதுமா இதுதான் வழக்க வடக்கே இதுதானா வடக்கே தலை வச்சு படுக்காதனாலதான் கெட்ட கெட்டகனமா வருது ஐயோ ஐயோ செம்பவா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் என்ன விட்டுரு அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு படக்க தலை வச்சு படுத்தா என்னவா மூளை வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டையை பத்தி அவ்வளவு புரிஞ்சு பெண்றிக்க போறியே இல்லையா முடியாது அப்பாவை கூப்பிடுவேன் அப்பா எப்போ நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா ஏப்பா இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம் திங்கிறது தண்டச்சோறு அப்பா எழுமைக்கு பழம் கருகாமணி எடுத்து வைக்கிறாங்க கன்னி பொண்ணுங்க தெத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க குடுமாசாயே நீங்களும் அரும மகளும் எடுத்துக்கங்க அதுங்க ரெண்டுத்தையும் பாத்திய நல்ல வெள்ள உழுவ மாதிரி சரி சரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும் இன்னைக்கு நான் நடுக வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க நீ வாராத யசுவராஜ் காப்பி ஓடு அட நீ வேற பால இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுக்கலாக்கா காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வர டீ போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு என்ன தயக்கற காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா பொழுது விடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்துவம் தானே வேணாங்கிறது நான் தான் பழனி ஆண்டி சிறுவம் வடக்கு விநாயகம் ஆமா மாமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற இந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டங்க அன்னைக்கே என் வேலை போச்சுங்க என்னங்க இது சுவிட்ச போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு போன ஒரு வரவே இல்லைங்க எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க உங்களது தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும் உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன் சரி பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட உன்னை நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு வர விளையா என்னையா கேள்வி கேக்குற இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையே
காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளக்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் சண்டை சொல், போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவனை சண்டை சொல்றதுனால என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கர சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா வீராயி இதரா. எதுக்கியா குட்டா, ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்பிட நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருந்தியா இருக்குமே என்னது? சீடே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு உன் சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்ன வச்சுட்டு வந்தியா? கருகிற வாச அடிக்குது, வாடி என் மவளே. அது கிடக்கு, நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி சுப்ரகம், இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, சேட்டு பொண்ணு போகுது சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றே? ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையல். சரி சரி, அம்மாவா சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன், இப்ப அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி. கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதா, இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல, எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு, நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க? நான் அங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே. அப்பா பொழைச்ச.
ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏ எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுகளை அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க, நான் ஜிப்பே வச்சு தப்பேன், கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன், காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருங்க. என் முதுவ மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன், நீ மட்டும் சொல்லு. அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீ போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே, இவனை ஒண்ணுன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். செம்பகம், அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும், நல்லா அழுத்தித்தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தித்தேய். நீ தண்ணி வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தானு என்னென்ன கருத்து போவாளுங்க? என்னமா உங்க அம்மா வளர்கிட்ட போறது? கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடு. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணும். மக்கள் எடுக்கெடுத்தாலும் தாறு மாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. 6:30 ஆடித்தேன் கறக்கணும், 6:30 பாடித்தேன் கறக்கணும். நாளைக்கு கூட பாத்துட்டேயா, பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கானே பாட்டுக்கார, அவனுக்கு விட்டா பாடி கறந்துட்டு போறான். சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பாரு. திறமையோ வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்ச கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ, கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு, வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்லே, முந்தா நாள் ஐரம் மீன் குழம்பு வச்சுனே எப்படி? நல்லா இருந்துச்சு. நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏய், இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்தாங்க உரிச்சவங்க, கீழே போடு.
இவனோட மூச்சறைக்கு வந்து நிக்கிறான். பணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டிச்சனை பண்ணுது. உடனே ஐயா கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிடக்கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன் பச்ச பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு ஜெயா அவன் நிக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ வெங்காயம் உரிக்கலையா? ஆமா உரிச்சது போத, நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன ஒரு பத்து நாள் இருக்கும். இருக்காதுங்களே, எட்டு நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுத அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும்